மாசில்லாசிலா சுத்தமா சுத்தமா தீரு பொண்ணியதே பத்தினா குற்றம் நீங்க மாறிற்ற அட்டு குட்டீன்ற தொத்தினா மாசில்லா சிலா சுத்தமா தீரு பொண்ணியதே பத்தினா குற்றம் நீங்கி நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சலாக்கியம் ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம் தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எ சத்தம் வானில் தோனித்திடவே எம் ஏ சுமராஜனை வந்திடுவார் எக்காழ சத்தம் வானில் தோனித்திடவே எம் ஏ சுமராஜனை வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்ஏ சுமராஜனை வந்திடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்டுவோம் கண்ணிற்கவலை அங்கு இல்லை கர்த்தராமே வெளிச்சமாவாள் எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம் மேற் வந்திடுவார் கர்த்தரின் வேளையை நாம் மறியோம் கத்தரின் சித்தமே செய்திடுவோம் கத்தரின் வேலையை நாம் அறியோம் கத்தரின் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அளிப்பார் அழிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் எக்காள சத்தம் வானில் தோனி சத்தம் வானில் தோணி தீடவே சுமராஜனைவார் முதலாவது துதிச்சபத்தை ஏறெடுக்கும்படியாக ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம் பரலோகத்தில் எங்கள் நல்ல பிதாவே இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே உம் கிருவையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம் எங்களால் ஏதா ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள் எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது இந்த நாளிலே அவர் மூலமாய் அவரத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவினராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து தொழுது கொள்ள காத்திருக்கிறோம் நல்ல பிதாவே எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்படுத்தின் மேலே ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாளிலுமை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசிர்வாதம் சமாதானம் சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் பாவ மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிப்பீராக நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசிர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற மிக்க பரிசுத்தவான்களே சகோதர சகோதரிகளே கத்தருடைய நாளாகி என்று அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய விசுவாசம் வளரத்தக்கதாகவும் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய பொறுமையையும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆளுமையையும் ஆபகு தெரிந்திருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்ததனால் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தாய் தாயத்தாவப்பன் வீட்டில் நாம் சரியான நேரத்தில் படிக்காமலும் வேலைக்கு போகாமலும் இருக்கும்போது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் இந்த பையனுக்கு புத்தி இல்லையே என்பது போல கூட நினைப்பார்கள் அதுபோல் சமுதாயத்தில் அக்கிரமங்கள் அதிகமாய் நடக்கும்போது கடவுளுக்கு கண் இல்லையா என்று நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் தமது பொறுமையை எல்லா மனிதரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை இருக்கிறார் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் படிக்கிறோம் அன்பு சகோதரர்களே இந்த நாள் காலையில் ஆகாய் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சீர்படுத்தும்படியாக நமக்கு புத்தி உண்டாகும்படியாக நாம் விசுவாசத்தை வளரும்படியாக இந்த கத்தருடைய நாளில் நான் தெரிந்து கொள்கிறேன் ஆகாய் பேசுகிற இந்த கருத்து நம்முடைய அடி வயிற்றிலிருந்து வெளியே வருகிற ஒரு அக்னியை போல் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுதினமாகவே இது இருக்கிறது இட் இஸ் அவர் டெய்லி ருட்டீன் லைஃப் இதை தான் நம்ம சந்திக்கிறோம் என்ன சொல்கிறார் அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் கனிகள் உண்டாகாமல் போனாலும் ஒழுவ மரத்தின் பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவையாமற் போனாலும் ஆட்டு மந்தையிலே கிடைகள் இல்லாமற் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் இந்த வசனத்தை படித்தால் நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம் எந்த மனிதனாவது தன்னுடைய எல்லா பொருளையும் எழுதிட்டு ஒரு ஜீரோ எதுவுமே இல்லை அந்த நிலையில் என் தேவனை நான் ஸ்தோதரிக்கிற நான் மகிழ்ச்சியாக இருக்கிற நான் களி கூறுவேன் என்று சொல்ல முடியுமா ஆனால் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி சொல்லலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதாவது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் மூன்று பழங்கள் மிக முக்கியமானவைகள் ஒன்று அத்திப்பழம் திராட்சை பழம் ஒலிவை பழம் இந்த மூன்று இல்லாமல் அவங்க வாழ்க்கை இல்லை அத்தி மரம் துளிரே விடலைனா எப்படி பழம் உண்டாகும் திராட்சைச் சொடி இருந்தும் கனி இல்லைனா அதனால் என்ன பயன் ஒலிவ மரம் பட்டு போய் வேரற்று போய் பலன் இல்லாமல் போனால் என்ன பயன் இதை நம்பி தான் இஸ்ரோவில் ஜனங்கள் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு உணவு அதுதான் மருந்து அதுதான் மகிழ்ச்சி அதுதான் இந்த மூன்று கனிகளும் இந்த மூன்று மரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கவே முடியாது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை ஆதாரமாக கொண்டிருக்கிறோம் அதாவது நம்முடைய படிப்பு நமக்கு ஒரு ஆதாரம் நம்முடைய குடும்ப சொத்து நமக்கு ஒரு ஆதாரம் நமக்கு இருக்கிற மதிப்பு அது ஒரு ஆதாரம் இதுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்க்கை செய்கிறோம் நம்முடைய மதிப்பு கெடுக்கிற மாதிரி ஒன்று நடந்தால் தூக்கிட்டு செத்துறாங்க மனிதர்கள் நம்முடைய படிப்பு பயன் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது நமக்கு உலகத்தில் சொத்து சுதந்திரம் இல்லைன்னா நாம் மிக ஏழைகளாக இருப்போம் இஸ்ரேவலர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை சரி வயலை பார்த்தா அந்த வயல் உழுது பயிரிடுவதுக்கு ஆயத்தமாக இல்லை சரி மந்தையை பார்த்தா அங்கே ஆடுகள் இல்லை சரி கொட்டில மாடுகள் இருக்கான்னு பார்த்தா மாடுகளும் இல்லை பழைய கால மனிதன் இந்த விஷயங்களை நம்பி தான் வாழ்ந்தான் ஒன்று கூட இல்லை ஒன்று இருந்து ஒன்று இருந்தால் கூட சமாளிச்சிடலாம் அன்பு தாயை தகப்புனே அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கை ஆதாரங்களை மட்டுமே நம்பி வாழ்வதாக இருந்தால் நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களாக இருப்போம் நாம் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம் வி கனாட் ட்ரஸ்ட் ஆல் த ரிச்சஸ் ஆஃப் த வேர்ல்டு வி ஹாவ் டு லிவ் அபவ் த ரிச்சஸ் ஆஃப் தி வேர்ல்டு உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் தாண்டி உயர்வாக நாம் வாழ வேண்டும் ஆபகு சொல்கிறார் இது எதுவுமே இல்லைன்னா கூட என் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னார்

திராட்சை செடிகளில் பழம் இல்லை ஒலிவு மரங்கள் பலனற்று போச்சு வயல் நிலங்கள் இருக்கிறது கிடையில் மந்தைகள் இல்லை கொட்டடியில் மாடுகள் இல்லை அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு ஜீவாதாரம் இல்லையே இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் சிறவல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்ட போது நாற்பது ஆண்டுகள் அவர்கள் மண்வெட்டியையோ அறிவாளையோ கடபாரையோ ஏற்கலப்பைகளையோ எடுத்துக்கொண்டு அவர்கள் போகலை வனாந்திரத்தில் அவர்களுக்கென்று அத்தி மரம் திராட்சை கொடிகள் ஒலிவு மரம் எதுவுமே இல்லை அவர்கள் வெட்டாந்தரை வழியாக சென்றாங்க ஆனால் நாற்பது ஆண்டுகள் தேவனே அவர்கள் இருந்தாங்க தேவன் அவர்களை கைவிடவில்லை தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் இதை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரும்போது கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே எது இல்லையோ அதை அவர் செய்கிறார் திராட்சை ரசத்தை தண்ணீரிலிருந்து உற்பத்தி பண்ணி தருகிறார் முப்பத்தெட்டு வருஷத்தை ஒரு நொடியிலே சுகமாக்கி காண்பிக்கிறார் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை பொரித்த மீன்களை சுட்ட அப்பங்களை வளரும்படி செய்து ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறார் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறார் அப்படியானால் அத்திப்பழங்களும் திராட்சை பழங்களும் ஒலிவ பழங்களும் மந்தையில் உள்ள ஆடுகளும் கொட்டகையில் உள்ள மாடுகளும் வயல்களும் நம்மை காப்பாற்றாது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற இருக்கிறார் காட் கேன் கால் திங்ஸ் விச் வேர் நாட் எக்ஸிஸ்ட் எதுவுமே அங்கே இல்லைனா கூட தேவனால் அதை அழைக்க முடியும் ரோமருக்கு எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து கவனிகள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் நம் எல்லாருக்கும் முன்பாக தகப்பனானான் என் அன்பு சகோதரர்களே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அறிந்தவராக இருக்கிறார் தான் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார் அஞ்சானிகள் இவளையெல்லாம் நாடி தேடுகிறார்கள் இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார் ஒரு கிறித்தவர் சூப்பர் நேச்சுரல் லிவிங் இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்வை செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஒலிவு பழம் திராட்சை பழம் அத்திப்பழம் போல் இந்த உலகத்துக்குரிய பொருள் எல்லாம் தேவை தான் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யணும் கொழம்பு செய்யணும் உடை உடுக்கணும் சுகமாக இருக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் எல்லாம் நம்மளுடைய தேவைகள் தான் ஆனால் தேவன் அதை வேறு விதமாக கொடுக்க அறிந்திருக்கிறார் அதை அவர் நமக்கு தருவார் சகோதரர்களே இப்போ ஒரு விதை விதைக்கிறாங்க அது முளைக்கல்லாம் என்ன செய்வீங்க அதை தான் ஆகாய் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அத்தி மரம் இருக்குது ஆனால் துளிர் இல்லை துளிர் இல்லைன்னா கனி இல்லை திராட்சை செடிகள் இருக்குது ஆனால் பழங்கள் இல்லை ஒளிவு மரம் இருக்கிறது பலன் ஏதும் இல்லை வயல் இருக்கிறது எந்த பயனும் இல்லை கிடை இருக்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டிகள் இல்லை குட்டியில் இருக்கிறது ஆனால் மாடுகள் இல்லை ஆனால் அவைகளை நிரப்ப முடியான தேவன் என்னோடு இருக்கிறார் அவர்களை உருவாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நிரூபித்தார் நாற்பது ஆண்டு காலம் இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில் அதை நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார் சகோதரர்களை நம்ம நினைக்கிறோம் பூமியிலிருந்து தான் இதெல்லாம் உருவாகுதுன்னு ஆனால் தேவன் தான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் கவனிகள் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை இந்த வசனம் நம்முடைய நெற்றி பொட்டிலே அடித்தது போல் இருக்கிறது எல்லாம் எங்கேருந்து வருகிறது எல்லா நன்மையும் எங்கேருந்து வருகிறது எந்தவித மாறுதலும் மற்ற எந்த விதமான வேறுபாடற்ற ஒருவராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது இந்த இடத்துல சொல்கிறாரு ஆல் குட் கிஃப்ட்ஸ் ஆர் கம்மிங் டவுன் ஃப்ரம் ஹேவன் எல்லா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது நாம் வாழ்வதற்காக இறங்கி வருகிறது ஆகவே அன்பு தோழனே அன்பு தோழியே அன்பு பிள்ளைகளே கத்தரை நம்புங்கள் அவருங்களை போஷிப்பார் அவருங்களை திருப்தியாக்குவார் அவருங்களை உடுத்து வைப்பார் அவருங்களுக்கு சமாதானத்தை தருவார் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படி வல்லமை தருவார் ஒன்று தீம்பத்தேயும் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பக்கம் இரநூத்தி தொண்ணூறு இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும் கவனிங்கள் நாம் அனுபவிப்பதற்கு நல்லா கவனிங்க நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்ன சொல்கிறாரு நாம் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் அனுபவிப்பதற்கு தேவையான சகலவற்றையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் தர வல்லவர் மகன் விட்டு விட்டு வெளியே போகவில்லை கேட்டால் எனக்கு இரண்டு சக்கரம் வண்டி உடனே தரணும் மகளுக்கு திருமணம் செய்ய முடியல ஏனென்றால் அவளுக்கு நகை நட்டுகள் இல்லை கடன் பெருகி போயிற்று வீடு முழுகுகிறது வருமானம் இல்லை இதெல்லாம் நம்முடைய பட்ஜெட்ஸ் இதெல்லாம் நம்முடைய தேவைகள் ஆனால் வசனம் சொல்கிறது நாம் பரிபூரணமாக, சமாதானம் உள்ளவர்களாக அனுபவிக்கத்தக்கதாக டு என்ஜாய் த கிஃப்ட்ஸ் தேவன் பரிபூரணமாக, நம்மை ஐஸ்வர்யத்தின் கீழே நடத்த வல்லவர் காட் கேன் மேக் யூ ரிச் Abundantly, யூ can பிகம் a ரிச் மேன் நீ ஒரு ஐஸ்வர்யமானாக வாழ முடியும் உன் தேவையெல்லாம் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அதை தான் சொல்கிறாரு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதை தான் செய்கிறார் ஆவகுக்கினுடைய வார்த்தை இதுதான் சங்கீதம் எழுபத்தி மூன்று நீங்கள் வீட்டில் அதை எடுத்து படித்து பாருங்கள் இந்த சங்கீதத்தில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று இந்த உலகத்துக்குரிய மனிதர்கள் எவ்வளோ சொகுசாக எவ்வளோ ஏமாற்று பேர் வழிகள் எவ்வளோ வல்லமை உள்ளவர்களாக ஊரையே அடித்து தங்களுடைய உலையில் போடுகிறவர்களாக செல்வந்தர்களாக சுகஜீவிகளாக எந்தவித நஷ்டம் இல்லாதவர்களாக எல்லாவற்றிலும் அவர்கள் உலகம் முழுதும் சுற்றி வருகிறவர்களாக அவங்க இருக்காங்களாம் அதை தான் சங்கீதம் எழுபத்தி மூணுடைய முதல் பகுதியில் படிக்கிறோம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் கத்திரனை கைவிட்டு விட்டார் இந்த உலகத்திற்கும் நல்லா இருக்காங்க நான் மிகவும் மோசமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருந்த ஆரம்பிக்கிறார் இதை நீங்கள் பார்க்கலாம் சங்கீதம் எழுபத்தி மூன்று பதினோராவது வசனம் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றிய அறிவு உண்டோ என்று கூறுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆசையை பெருகப்படுகிறார்கள் நான் விருதாவாகவே இறுதியத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகியாவேன் இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசு தளத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அதின் பார்வைக்கு விசனமாயிருந்தது ஒரு நீதிமான் இந்த பாடலை பாடுகிறார் இதில் உள்ள கருத்துக்களை கவனிங்க இந்த உலகத்திற்கு மனிதர்கள் அவர்கள் விரும்பினவைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்க பார்க்குறதெல்லாம் அனுபவிக்கிறாங்க விரும்பின தேசங்களுக்கு போகிறாங்க அவங்களுக்கு விரும்பினதை விட அதிகமாக கிடைக்கிது எல்லாம் நல்லாவே இருக்காங்க அவங்களுக்கு விபத்து இல்லை விக்கினம் இல்லை வியாதி இல்லை வீடுகளுக்கு மேலே வீடு எல்லாமே உண்டாகும் போது தேவ மனிதன் ஏன் நான் வாதிக்கப்பட வேண்டும் ஏன் நான் துன்பப்பட வேண்டும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் நான் ஏன் பசியாக இருக்க வேண்டும் என்ற கவலை உடையவனாக அவன் கேட்கிறான் கடைசியில் சொல்கிறாரு இப்படியே நான் இருந்தேன் நான் ஒரு துரோகி ஏன் துரோகின்னு சொல்கிறாருன்னா அப்படி அனுபவித்தவர்களுடைய முடிவையும் பார்த்தேன் என்னுடைய முடிவையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்ன முடிவு தெரிந்து கொண்டார் கவனியங்கள் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் காரியம் அறியாத மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கைகளை பிடித்து தாங்குகிறீர் உம்முடைய நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என் மாம்சமும் என் இருதியமும் மாண்டு போகிறது தேவன் என்ற என் இருதியத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் இதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த கருத்தை எப்படி தாவிது கண்டுபிடித்தாரோ அதே கருத்தை தான் ஆபகுக்கும் கண்டுபிடிச்சார் என்ன சொன்னார் அத்தி மரம் தொளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளை பழம் இல்லாமற் போனாலும் ஒளிவு மரத்தில் பலனற்று போனாலும் வயல்கள் விளையாமல் போனாலும் கிடையில் மந்தை இல்லாமல் போனாலும் கொட்டகையில் மாடு இல்லாமல் போனாலும் எனக்கு கவலையே இல்லை என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்வேன் என்று சொன்னான் அந்த விசுவாசம் இந்த காலையில் உங்களுக்கு உண்டாக வேண்டும் இந்த அறிவு உங்களுக்குள் பெருகினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டில் படிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆம் சகோதரர்களே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அது இலவசமாக கொடுக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும் நம்முடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டமாக மாறும் நம் தேவைகளை நாம் சந்திக்கலாம் ஆகவே நண்பு சகோதரர்களே ஒரு தோல்வி மனப்பான்மையோடு நீங்கள் வாழாமல் ஒரு குற்ற உணர்வோடு வாழாமல் ஆவகுக்கை போல ஒரு விடுதலையின் வார்த்தையுடைய மக்களாக வாழுங்கள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லுங்கள் புதிய பாடல் ஒன்றை தேவ சமூகத்தில் பாடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே எங்கள் கண்கள் திறந்து பார்க்கிற இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வேஷம் கலைந்து போகிறது பரலோகத்திலிருந்து ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே இந்த பூமியிலே எல்லா நன்மையும் பெற்று சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்கள் நன்மைகளை அனுபவிக்கும்படி எங்களை நன்றாக நடத்துகிறீர் ஒரு புதிய பாடலோடு இந்த தொழுகையை நாங்கள் நிறைவு செய்கிறோம் உமது ஜனத்தை ஆசீர்வதியும் அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன் கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்தை நமக்காக கிழிக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாகவும் வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம் கருத்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் கூட அவண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம் தேவன் இந்த ரசத்தை ஆசிர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம் இது வந்து ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் குற்றம் இல்லாத மாசற்ற இதோ ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம் ஜெபிப்போம் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம் பிதாவே உண்மை தொழுது கொள்வது எவ்வளோ பெரிதான சிலாக்கியம் அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே அதற்காக நன்றி தாக்குனே நாங்கள் ஜெபித்த ஜபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கிருவன் பிதாவே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமா செப்பிக்கிறோம் பிதாவை நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி இப்படியாக நாங்கள் கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர் எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார் அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர் இப்படியாக தாப்பனே நாங்கள் ஏறெடுத்தது தொழுகையை நீர்தாமை அங்கியிருக்க வேண்டுமாகும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறோம் தாப்பனே சுவையுமாக இருப்பவர்களுக்கு உங்களுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமா செபிக்கிறோம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தியும் ஏசு கிருஷ்ண மூலம் நல்ல பரம்பிதாவே அமேன்